हलो व्यूवर्स मेरी तमिल वर्ल्ड चेनल के उंगे अनुन वरवे नाम इनकी वीडियो पाकपोना मिक्सि बाहर ओडे पुग वर्द कंप्लेट को पाती नाम मिक्सि अभी आन पड़े पुग वर्द अभी कस्टमरों कंप्लेट नाम वो इतना नाम वो इनकी कल्टी पाकल पिना नालू स्क्रूतें नम्बर गवर्मेंट को मिक्सि नालू स्क्रू नालू स्क्रूव कल्टिकल स्टार तिरपी मैनस स्टार रेम पिटिक मारिदा रेडी कल्टी नमक एदो अल्टिकल ईसान कंप्लेट नहीं वीटल सर्वी पाको वीडियो ना उ पद कंपा नहीं पाती वीडियो वो ईसा सरी पड़ी के कनेक्शन कल्टोजना फोटो ये वेक तिरपी नहीं कनेक्शन पाकल ओपन पड़िया पाती ओपन पड़िया कनेक्शन अब नहीं फोटो एटीन अब कुरला कल्टीन पाती स्पार्काचरीज कुछ स्पार्काच करेक्टा ओडुद अंत स्विचलो कंप्लेटा अंत स्विचल कंप्लेटल अभी पाकल नम स्विच एद तिरपलो इंडिकेटर टेस्टर वे से पड़ी पाता रन्िंग आगे कंप्लेट आगदान पाती स्विचल स्पार्क अब पुग वर्दीजा उ टेस्टर वे तिरपी वे तट तट ओडो पुग वर्दान पाकल बाहर स्पयर आगे इत वीड वो फर्स्ट स्पीड वो फर्स्ट स्पीडुकान लीड वो वंदा इनना पुग वन मिक्सि ओडुन पुग वो इन कंप्लेट आम्बा वो सब व्यूवर्स नैपी अडाडा मिक्सि कॉल पे अब नैचरपी आना अब नम्बे कल्टी पाकल कंप्लेट आई पाटेटे अदारे और मुड़े पंदकल फर्स्ट वो स्विचो नाप कल्टा नाप कल्टा उर नट्क अटिंग प्लायर वे तिरंगनिंग अलगाप कल्ट वं कटिंग प्लायर वे अब तिरंगनिंग कल ऐसा कटिंग प्लायर वे कल्ट मुड़ी उपेनर पुंग मिक्सियो वो आलम कल्ट मुड़ा कटिंग प्लायर वे ईसिया नहीं कल्टिकल स्विचा वो नम्बर अंत कंप्लेट आनाव स्पीडा वो वंद नाम वो कनेक्शन वो कल्टी विडरा इत वो नहीं फर्स्टे और फोटो एयुदे ऐसा उल्टा तिरपी पटक बाहर वे करेक्टा एपी पाता वे फोटो एड़क्रीन से फोटो एड़ीन कंफ्यूशन आगे एं वयर यदा करेक्टा वे स्विच मतबूद वो स्विचा वो एम ब्लक सूमा स्क्रिपिंग माटी विटरपा एलें इतनी अलगाप वं जा कल्टा पारें अंत स्विच पारें इप्ली वन पारें उन्ना स्पीड वंदा उगून पुग वर्द लगे पाती लग ना नाम यूस पड़ी के कुछ कटिंग प्लायर मट टा पटा अद्क बदल सेम सईज सेम मॉडल स्विच वांग वांगे नमक स्पेर नाम पटकल नहीं कड़े वांगल कड़े अधिकपक्ष वे वो इधर मुपदे मुपत्ज रूपा उपत्ज रूपारी रे सेम स्विच कल्टी को कामी वांगिक्ला तिरपी नहीं वयर मुर्क अदमारी रे मूण अंद नंबर कल्टीनो टक टक टू वे अमती लाक आदमे पड़ तेव नहीं ஒன்று ரெண்டு மூணு இவ்வளோதாங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் ஒன்றில் வந்து நம்ம மெயின் கொடுக்க வேண்டியது வரும் மெயின் ஸ்கார்ட்லேருந்து வர்ற மெயின் வந்து அதில் கொடுக்க வேண்டியது வரும் இவ்வளோதான் வந்துங்க இந்த மிக்சியோட வேலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க இந்த சுவிட்செல்லாம் மாட்டுறது உங்களுக்கு எளிமையாக இருக்குது இந்த வீடியோ ரெண்டு டைம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியுங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் பின்னில் வந்து மெயின் ஸ்கார்ட்லேருந்து வர மெயினை கொடுத்துக்கிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறீங்க இந்த ரெண்டு லூப் பண்ண கொடுத்துக்கிறீங்க அடுத்து ஒன்னாவ் ஸ்பீட்லேயும் அதே லைனை கொடுக்குறீங்க ரொம்ப லூஸாக இருந்தது இப்படி கலண்டு வந்துட்டே இருந்ததுன்னா கட்டிங் பாயில் ஒரு ஒடுக்க ஒடுக்கி லைட்டாக ஒடுக்கிட்டு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கு ஜீரோவிலையுமே ஒன்றுலேயுமே அந்த லைனை கனெக்ஷன் ரெண்டு லூப் கொடுத்துக்கிறத கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்பீடு மூணாவது ஸ்பீடு இவ்வளோதான்
ஈஸியாக சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்குற வேலை முடிஞ்சது. ரெண்டாவது ஸ்பீடு இதில் வச்சு லாக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. அடுத்து மூணாவது ஸ்பீடையும் இதில் வச்சு லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், இதுவாக லூஸாக இருக்குது. இது நம்ம கட்டிங் பிளாயில் லைட்டை வச்சு ஒடிக்கலாம். லைட்டாக அவ்வளோதான், லைட்டாக ஒரு இது பண்ணி விட்டு அணுங்காப்பு ஒடிக்கி விட்டு லைட்டாக வந்து தள்ளினிங்கன்னா லாக் ஆகிக்கு. எல்லா வரதான இழுத்து பார்த்துக்குங்க, ஏன்னா இல்லாட்டி அது மறுபடியும் லூஸ் கண்டக்ட் இருந்ததுன்னா மறுபடியும் அது கம்ப்ளைண்ட்டில் வேகறக்க ஆரம்பிக்கு. அவ்வளோதாங்க, விவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்குமான்னு நினைக்கிறேன். சென்டர் மெயின் இப்போ ஜீரோ, சென்டர் மெயின் ஜீரோ, ஒன்று ரெண்டு மூணு, அவ்வளோதாங்க. இப்போ ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோதான் லைன் கனெக்ஷன் பண்ணுறது. இந்த யார் வேணாலும் கண்ணை மூடிட்டு கொடுக்குற ஒரு லைன் வேலை தான். உங்களுக்கு புரியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் கழட்டக்கூடிய கனெக்ஷனை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த ஒயர் எங்கெங்கே வருதுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் எங்கெங்கிருந்து மோட்டரில் எந்த இடத்துக்கு இருந்து வருது, அந்த சுவிட்சில் எதில் கொடுத்துருக்காங்க, எத்தனாவது லீடில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் தெளிவாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு கண்ணை மூடிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். ரெண்டுலேயுமே நம்பர் இருக்குது. அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது. அதே மாதிரி இதுலேயே நம்ம வாங்கிட்டு வர்ற சுவிட்சிலையுமே ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஈஸியாக கண்ணை மூடிட்டு கொடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நம்ம ஃபேஸ் லைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ சுவிட்சை மாட்டியாச்சு. நாம் உள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ண லாக் ஆகிக்கு. புது சுவிட்சு சூப்பராக ஒர்க் ஆகுது. இனி வந்து நம்ம வந்து ஈவியில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். சூப்பராக ஓடுதுங்க மிக்ஸி, ஈவி லைன் போட்டாச்சு, சூப்பராக ஓடிட்டுருக்குது. உங்களுக்கு ஓடுறது தெரியல, இன்னொரு டைம் திருப்பி மேலே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படிங்கிறது. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேல் பக்கமும் வச்சு காமிக்கிறேன், சூப்பராக ஓடுது. இவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளாக ஈஸியான முறையில் வந்து இந்த மிக்ஸி சர்வீஸ் பண்ணுறது இவ்வளோதாங்க. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடிக்கடி வரும். அதனால் வந்து நீங்கள் புதுசு புதுசாக அந்த மாதிரி வீடியோக்குள்ளே நம்மளை பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒயரிங் பண்ணுறது, ப்ளம்பிங் பண்ணுறது, சிசிடி கேமரா மாட்டுறது, எல்லாமே வந்து நம்ம சேனலில் நீங்கள் ஏ டு ஜெட் எல்லாமே பார்த்துக்கலாம். மிக்ஸி பார்த்திங்கன்னா சூப்பராக ஓடிட்டுருக்குது. நம்மளது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே வந்து ஏ டு ஜெட் அத்தனையுமே நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் தெளிவாக. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.